எதுக்காக மத்திய ராணுவம் வருகிறது? என்ன பக்கத்து நாட்டுல யாரும் படையெடுத்து வர்றாங்களா? தமிழ்நாட்டுல கரை வழியாக பக்கத்து நாட்டுல இருந்து படையெடுத்து வர எந்த வாய்ப்பும் இல்லை. கடல் பகுதியில தான் சிங்களப்படை வந்து இந்திய அரசுடைய உதவியோடு தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்குது. இங்க எதுக்கு வந்தாங்க? அதுவும் கும்பகோணத்துல நம்முடைய காவல்துறையை சேர்ந்த துணை கண்காணிப்பாளருடைய உதவியோடு திருவிடமருது, பாபநாசம், கும்பகோணம், தாலுக்கா கிராமங்களை எல்லாம் சுத்தி பார்த்திருக்காங்க. என்ன பார்த்தாங்கன்னு சொல்றாங்க, அவங்க பார்த்ததுக்கு மூணு நோக்கத்துல பார்த்தாங்களாம். ஒண்ணு, பதற்றமான ஊர் எது எது என்று கண்டறிதல், பதற்றமான ஊர் எது எது. ரெண்டு, அந்த பதற்றமான ஊர்களுக்கு செல்வதற்கு, அதாவது இராணுவம் செல்வதற்கு மாற்று பாதைகள் என்னென்ன. மூணு, அவசர காலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் மேற்கொள்வது என்ற இந்த மூணு நோக்கங்களுக்கு. இன்னும் இப்படி அவசர காலம் வந்துருச்சு தமிழ்நாட்டுல, அந்த கிராமங்களுக்கு வந்துருச்சு, திருவிடம்பருது இல்ல பாபநாசத்துல. அங்கெல்லாம் பெட்ரோலிய கிணறுகளாலும் எரிவழி குழாய்களாலும் நிலத்தடி நீர் நஞ்சாகி புனித நீர் இல்லாம வேளாண்மை பாதிக்கப்பட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓஎன்ஜிசியை வெளியேறு என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மறியல் பண்றாங்க, கைதாகுறாங்க, வழக்குகளை கண்டிக்கிறாங்க. எந்த ஆயுதமும் இல்ல, எந்த கொரில்லா போராட்டமும் இல்ல, எதுவும் இல்ல. சாதாரண அறவழி போராட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் ஒன்றான போராடும் உரிமை, ஜனநாயகமாக போராடும் உரிமை, அதைத்தான் செய்யறாங்க. அதற்கு பல பொய் வழக்குகளை போடுறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. இப்ப ராணுவத்தையும் இறக்கிட்டாங்க. இந்த அவசரம் ஏன்? இப்ப திடீர்னு இந்த அவசரம் ஏன்? மிகை விரைவு படை வந்து நம்ம கிராமங்களை இப்படி ஆய்வு செய்யறத எண்ணி பார்த்தா, பாகிஸ்தான் ஓரத்துல காஷ்மீர் கிராமங்கள்ல ராணுவம் என்ன செய்யுமோ அதை செய்கிறது என்றுதான் அர்த்தம். தமிழ்நாட்டுல நமக்கு ஒண்ணும் பக்கத்து நாடுகளால ஒண்ணும் ஆக்கிரமிப்பு இல்லை. இங்க கடல்ல இந்தியாவினுடைய துணையோடு சிங்களம் ஆக்கிரமிக்க தவிர வேற ஒன்றும் கரை வழி ஆக்கிரமிப்பு இல்லை. இது மாதிரி செய்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டை ஒரு காஷ்மீராக மாத்துறீங்க. ஏற்கனவே இதை தொடர்ந்து கவனித்து கொண்டாதான் தெரியுது என்ன நடக்குதுன்ட்டு. அதாவது காவேரி மண்டலத்துல கடலூர்ல இருந்து ராமநாதபுரம் வரை கிட்டத்தட்ட புதுசா 200 கிணறுகளுக்கு, 200 திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. அதுக்கான பன்னாட்டு டெண்டர் கேட்டு பல பேர் ஏலம் கேட்டிருக்காங்க. அந்த ஏலம் எல்லாம், அந்த ஏலம் கேட்டதெல்லாம் வந்து வர்ற ஜூன் மாதம் உடச்சி திருச்சி பார்க்க போறாங்க. யாருக்கு எந்தெந்த இடத்துல கொடுக்கறது? பன்னாட்டு முதலாளிகளுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு. இந்த நம்ம கடலூர்லேருந்து ராமநாதபுரம் வரை உள்ள கிராமங்கள்ல எங்கே ஹைட்ரோ கார்பன், எங்கே மீத்தேன், எங்கே வந்து பெட்ரோலியம், எங்கே எரிவழி, யாராருக்கு என்னென்ன கொடுப்பது, என்ன என்னென்ன கிடைக்கிறத கொடுப்பது என்பதெல்லாம் ஜூன் மாதம் முடிவாக போகுது. அப்படி வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து எடுத்து அதை தங்களுடைய தொழிலை தொடங்கும் போது மக்கள் எதிர்த்தால் அந்த மக்களை இராணுவத்தை வைத்து அழிப்பது, இராணுவத்தை வைத்து அழிப்பது, இதுதாங்க நோக்கம். அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ராபர்ட்டுக்களை தலைமையில வந்து அடிச்சு நொறுக்கி நம்ம நாட்டை பிடிச்சதுக்கும் வளங்களை கொள்ளையடிச்சதுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன். இன்னைக்கு நடைமுறையில பார்த்தா நரேந்திர மோடி என்பவர் பழைய கிழக்கிந்திய கம்பெனியுடைய வாரன் ஹேஸ்டிங், வைஸ்ராய் வாரன் ஹேஸ்டிங் போல் தான் செயல்படுறாரு. ஆக இப்போது ராபர்ட் கிளைவ் என்ற பேர் மாறி வெவ்வேறு பேர்கள்ல ராணுவ படை வரப்போகிறது. அதற்கான முன் தயாரிப்பு தான் வந்திருக்கிறது. அப்படி வந்தால் நாம் என்ன செய்வது? முதல்ல நாம் என்ன செய்வதுங்கிறது இருக்கட்டும். தமிழ்நாடு அரசு என்ன செய்வது? மக்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாடு அரசு கல்லினுள் தேரைக்கும் கருவினுள் உயிருக்கும் படியளக்கும் ஈசன் போல் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று பம்மாத்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு என்ன செய்வது? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம ராணுவம் வந்து விட்டதா? தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு டிஎஸ்பி அந்த இராணுவத்துக்கு தந்து கொண்டெல்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பாரா? ஆக தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலோடு தான் நடக்குது. இந்த மக்களை நீங்க காட்டி கொடுக்குறீங்களா? மக்களை மட்டுமல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு முரணாக மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மத்திய அரசு இராணுவத்தை தன்னிச்சையை அனுப்புது, அதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் இது? பழைய எட்டப்பன் என்ன செஞ்சானோ அதுதான் நீங்க இப்ப செய்றீங்க. எட்டப்பன் வேலையை தானே செய்றீங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. நாம சொல்றோம், அந்த கம்பெனிகள் ஜூன் மாதம் வந்து எல்லாம் நமக்கு கம்பெனிகள்லாம் தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம கிராமங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், ஊர்களை காலி செஞ்சுட்டு வெளியே போக வேண்டி வரும். அதற்காகத்தான் சாகர்மாலா திட்டம், அப்புறம்
பாரத் பாதை திட்டம் என்று பல திட்டங்களை போட்டிருக்காங்க. புதிய புதிய விமான படைத்தளங்கள், புதிய புதிய ராணுவ முகாம்கள், புதிய புதிய துறைமுகங்கள்லாம் உருவாக்கி தமிழ்நாட்டு ஒரு ராணுவ முற்றுகைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதை எதிர்கொள்வது எப்படி? அவங்க ராணுவம் ஆயுதம் ஏந்தி வர்றாங்க, நாம் ஆயுதம் ஏந்த வேண்டாம். நாம நீதி என்ற ஆயுதம் தான், மக்கள் என்ற படை கருவிகள் தான், மக்கள் தான் நம்முடைய சக்தி. லட்சக்கணக்கான மக்கள் திரளுவோம், ஊர்களை சூழ்ந்து கொள்வோம், நம்முடைய பிணங்களின் மீது அவர்கள் நடந்து போகட்டும், நம்முடைய பிணங்கள் மீது போகட்டும். நாம் எந்த வன்முறையில் ஈடுபட வேண்டாம். ஊர்களை சூழ்ந்து கொண்டு, லட்ச லட்சமாக சூழ்ந்து கொண்டு, ஆயிரம் ஆயிரமாக சூழ்ந்து கொண்டு உள்ளே விடமாட்டோம் என்ற இராணுவத்தை தடுப்போம். ஊர்களை பாதுகாப்போம், வெளிநிலங்களை பாதுகாப்போம், வருங்கால தலைமுறைக்கு நம்முடைய தாயகத்தை தக்க வைத்துக் கொடுப்போம் என்ற உறுதியோடு இதை எதிர்த்து போராட வேண்டும். இப்பொழுதே மனநிலை தயாராக வேண்டும். கிராம கிராமமாக இதை பேச வேண்டும். இதை இதற்கான தயாரிப்போடு அறவழி போராட்டத்திற்கு, தாயக தற்காப்பு போராட்டத்திற்கு நம்முடைய உழவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும், அனைத்து மக்களும் திரள வேண்டும். இந்த செய்தியை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலும், காவிரி உரிமை திட்டத்தின் சார்பிலும் உரிமையோடும் உறவோடும் கேட்டுக்கொள்கிறேன்.